நமசிவாயா. இந்த ஒரு விஷயம் கேட்டது கிடைக்க அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும், அல்லது வந்து வீட்டில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஒரு சண்டை சச்சரம் வந்ததுன்னா அதெல்லாம் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட ஒரு பொருட்கள் ரீதியான, ஆசைகள் ரீதியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். உதாரணத்திற்கு ஒரு கடனுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு கடன் அடைக்கணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கேட்காம டைரெக்டாக என்ன விஷயமோ கடன் அடைய வேண்டும், அவ்வளோதான். அந்த கடன் அடைய வேணுங்கிறது வந்து நம்ம கையில் பணம் வந்து தான் கடன் அடையணும், எனக்கு இவ்வளோ பணம் வரணும், அவ்வளோ பணம் வரும் அப்படின்னு நம்ம வந்து நினைத்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி ஏதாவது மணி பிளாக்ஸ், மென்டலி நமக்கு ஏதாவது மணி பிளாக்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது நம்மளோட ஜோதிட ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு மணி பிளாக்ஸ் ஏதாவது இருக்குது, இப்போ லக்ஷ்மி கட்டெல்லாம் சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி, அப்போ வந்து இந்த செய்கை நீங்கள் செய்யும்போது அது வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகாது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கடன் அடைய வேண்டும் அப்படின்றது ஒரே விஷயம். ஸோ அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ வந்து பணம் வராமல் எப்படி கடன் அடையணும், கடன் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இரண்டு வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு பதிலாக அதை அடைக்கிறதுக்கோ, உங்களுக்கு பதிலாக அவர் வந்து ஏதாவது ஒரு ஜாமீன் போடுறதுக்கோ, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக, அல்லது அந்த குறிப்பிட்ட நபரே அதை வந்து தள்ளு செய்கிறதுக்கு, அந்த கடனை வந்து அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு, அல்லது வந்து நிறைய வந்து அதில் வந்து ஒரு ரிபேட் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ரிபேட் கொடுக்கறதுக்கு, தள்ளி போடுவதற்கு, அவர்கள் வந்து உங்களை நைச்சியம் செய்யாமல் இருப்பதற்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேறு விஷயங்கள், அதோடைய விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம், இப்போ வந்து கார் வாங்கணும் எனக்கு, இப்போ ஒரு உதாரணத்திற்கு எனக்கு வந்து ஒரு 25 lakhs கார் வாங்கணும் அப்படி, எனக்கு 25 lakhs வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பாக இருக்காமல் டைரெக்டாக அந்த கார் வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ டைரெக்டாக எனக்கு அந்த கார் வேணும்னு, உங்களுக்கு என்ன கார் மாடல் வேணுமோ அந்த காரோட மாடல் சொல்லி எனக்கு இந்த கார் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தங்க நகை வேணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்காம, தங்க நகையை மீட்க வேண்டும், எனக்கு ஏதாவது நகையை மீட்க வேண்டும் என்ற விஷயமாக நீங்கள் வந்து நினைக்காமல், அந்த நகை, அந்த மீட்டு வச்சிருக்கிற நகை உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும், உங்ககிட்ட அதை வந்து சேர வேண்டும் என்பதை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுனாலும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை மென்டலி நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கூறிக்கொண்டே இருக்க. சில பேருக்கு எனக்கு வந்து விஷுவலைசேஷன் வராது அப்படின்வாங்க, எனக்கு வந்து கற்பனை செய்து பார்க்க வராது, கண்ணில் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் தோன்றாது அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க அதை திரும்ப திரும்ப நினைத்து கொள்வது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி வந்து நமக்கு ஏதாவது ஒவ்வொரு விஷயங்கள் என்றால் டைரெக்டாக அந்த விஷயம், அந்த இந்த விஷயத்திற்கு என்ன தேவை பணம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு இல்லாமல் அந்த டைரெக்டான விஷயத்திற்கே நாம் வந்து நினைக்கும்பொழுது கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயம் வந்து நினைவேறும். ஒவ்வொன்றாக நம்ம வந்து செய்ய வேண்டும். இதை வந்து மினிமம் ஒரு 27 days, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு 27 days செஞ்சுட்டு அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த, அதாவது சில பேருக்கு இது வந்து 27 days நடக்கலாம், சில பேருக்கு இது 2 days 3 days நடக்கலாம், சில பேருக்கு 45 days இல்லை 90 days கூட ஆகலாம். ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு எண்ணங்களுடைய ஒரு இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இதுக்கு, இது வந்து 100% நடக்கக்கூடிய முறை தான், பட் ஒவ்வொரு நபருக்கு நபர் மாறுபடும். அதனால் நம்ம வந்து எல்லாருக்குமே இது வந்து இவ்வளோ நேரில் நடக்கும், 3 மணி நேரத்தில் நடக்கும், 30 நிமிஷத்தில் நடக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது, அதுதான் வந்து உண்மை நிலை. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, இரவு தினசரி இரவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய 2 கால் கட்டை விரல்களில் செய்து கொள்ள வேண்டியது மெயினாக வந்து ரைட்டில் இருக்கிற கட்டை விரலை வந்து கண்டிப்பாக, ரைட் லெக்கில் இருக்கிற கட்டை விரலை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். லெஃப்டில் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம், அது செய்கிறதுனால அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கும். இது வந்து வீட்டில் தனித்தனியான நபர்கள், அதாவது ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி இருப்பீங்க இல்லையா, அவங்க தனித்தனியாக கூட ஒவ்வொரு விஷயத்துக்கு அவங்க வந்து நினச்சிக்கலாம். குடும்பமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கூட செய்யலாம். குழந்தைகளுக்கெல்லாம் செய்கிறது ஒரு பெரிய அளவில் பெனிஃபிட்டாக இருக்காது இந்த விஷயம், அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் அதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா குடும்ப சகிதமாக செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண் பெண் யார் மெயினாக இருக்காங்களோ அவங்களோட ஒரு விஷயத்தை மட்டும், அவங்களை மட்டும் செஞ்சால் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வயதானவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அவங்க வீட்லேயே தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அபோவ் ஒரு 70 years அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அதை நீங்களே நினச்சிக்கலாம், அதை நினச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த 27 days சொல்கிறது 27 days உங்களுக்கு பாதியில் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிறுத்திவிட்டு அடுத்த விஷயம் என்னவோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து தொடர்ந்து வரலாம். அப்படி இல்லைனா 27 days நிறுத்திடுங்க, திரும்ப நீங்கள் 28th வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து தாராளமாக நினச்சிக்கலாம். அந்த ஃபஸ்ட் விஷ் வந்து உங்களுக்கு 27 days உங்களுக்கு வந்து அது நிறைவேறி விடவில்லை என்கிற ஒரு காரணம் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி நினைத்து கொள்ள வேண்டாம். அடுத்தது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம், ஒன்று ஒன்றாக அது பாட்டுக்கு அது நடந்து கொண்டிருக்கும். ஸோ அது எப்போ நடக்கும், 27 days 28 days ஆச்சுன்னு நீங்கள் எண்ணும்போது தான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தாண்டி வேறு விஷயத்திற்கு போகும். அப்போ அந்த இல்லை அப்படின்ற ஒரு எம்டினஸ் வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பான முறையிலே செய்யாதீர்கள். இதை வந்து நீ
நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய்ங்கிறது நான் வந்து இந்த செக்கு எண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கிடச்சிதுன்னா. இல்லைனா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேராஷு அதாவது இந்த தலைக்கு தடவர எண்ணெய்ங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பான முறையில். ஸோ இது இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஆலிவ் ஆயிலாக இருந்தால் நார்மலாக எந்த ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. இந்த கட்டை விரலில் நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டை விரலுடைய வெளிப்பாகம் ஃபுல்லாகவும் சரி நகத்தின் பாகம் ஃபுல்லாகவும் நன்றாக மசாஜ் பண்ணுற மாதிரி, மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்க்கிறீங்க. அந்த எண்ணெயை வச்சு தேய்க்கும்போது 27 முறை இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை சொல்கிறீர்கள். மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆங்கிலத்தில் தான் இருக்கும், இது வேதிக் மந்திரம்லாம் கிடையாது. பட் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த காஸ்மிக் எனர்ஜியிலிருந்து எப்படி உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மந்திரம். ஸோ அதை நீங்கள் சொல்கிறீர்கள். 27 டைம்ஸ் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே அதை ஃபுல்லாக நீங்கள் 27 டைம்ஸ் மசாஜ் பண்ணணும். ரெண்டுமே 27 டைம்ஸ் இருக்கணும், ரெண்டும் கோரலேட் ஆகணும். கண்டிப்பாக அதை செஞ்சுக்கிட்டே அது இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இல்லை, இது பாட்டுக்கு இது இருக்கட்டும் அது பாட்டுக்கு அது 27 டைம்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கைகள் கழுவி விட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம், கையை தொடச்சிட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிக்கலாம், அவ்வளோதான். இதோட மறந்துடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அது மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணுங்கள். ஆண் பெண்கள் இருவருமே எல்லா நாட்களுமே பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, 30 நாளும் பெண்களும் பண்ணலாம். இது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம்ங்கிறது கிராண்ட் எலிஃபண்ட். இதுதான், இதுக்கு நான் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன், டால்ஃபின், பட்டர்ஃப்ளை இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து அதற்குண்டான விஷயங்களை கூறி அதுக்குண்டான ஒரு பலன்களை வந்து தினசரி அடைந்து வந்திருக்கிறதா தான் என்னுடைய ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செய்யும்போது கிராண்ட் எலிஃபண்ட். இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை உங்களோட இன்டென்ஷன் செட் பண்ணிக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விஷயத்திற்காக செய்கிறீங்களோ தினசரி அந்த 27 டேஸுமே அந்த இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க, இதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்கன்னு அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு தடவிட்டே வந்து கிராண்ட் எலிஃபண்ட் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க, அது போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனால் அதீத பலனை தரக்கூடியது. கண்டிப்பான முறையிலே உங்களுடைய வெற்றியை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம சிவாயம்.